வெல்கம் டு ஏஎஸ்எல்ஆர் நெட்ஒர்க் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டை வச்சு நம்ம ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறது தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஏசி, டிவி அதெல்லாம் எப்படி வாங்குறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாகவே அவங்க மொபைல் ஃபோன் இந்த ஜீரோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. அதுக்குரிய விரைவில் அது எனபிள் ஆகிடும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எப்படி நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டை வச்சு எப்படி வாங்குறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். கியூவே அது நம்ம இதில் கண்டக்ட் பண்ணுறோம். இதுவரை கண்டக்ட் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 455 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு நம்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்னு அஞ்சு பேர் நம்ம செலக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு 500 அஞ்சு பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது மொத்தமாக வந்து 2500 நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோவுக்கு. கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் டன் ஒர்க் டன்னு ஒரு இன்டிமேஷனை கொடுத்துட்டு உங்கள் ஜிபே நம்பரை நீங்கள் கொடுக்கணும். நம்ம அந்த அதில் அஞ்சு பேரை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம குழுக்கள் முறையில் நம்ம அஞ்சு பேரையும் செலக்ட் பண்ணி அந்த அஞ்சு பேர் யார் யார் வின்னர்ஸ் நேம் உங்கள் நேம் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் நேமையும் கொடுத்துடுங்க. அஞ்சு பேர் நேம் யார் வின்னர்னு சொல்லிவிட்டு அடுத்த போடுற வீடியோவில் நம்ம அடுத்த வாரத்தில் வரும். உங்கள் ஜிபே நம்பருக்கு அந்த அமௌண்ட்டும் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க. மறக்காமல் நம்ம கிவ்அவே இதில் நீங்கள் பார்ட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் நம்ம வீடியோக்கு போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் டன்னு கொடுத்துட்டு உங்கள் ஜிபே நம்பர் உங்கள் நேம் கொடுத்துட்டிங்கன்னா அதில் அஞ்சு பேர் நம்ம தேர்ந்தெடுத்து அடுத்த வாரம் அதாவது 25ஆம் தேதி நம்ம வீடியோவில் போடுவோம். அந்த கியூவே வின்னர்ஸ் யார் யார் அஞ்சு பேர் மொத்தம் ஒருத்தவங்களுக்கு 500 சொல்லிட்டு அஞ்சு பேருக்கு 2500 நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வீடியோ பார்க்குற நீங்களாக கூட வின்னராக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் முன்னாடி நம்ம சொன்னமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வச்சு எப்படி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஏசி எடுத்துக்கிறேங்க. ஏசி ஒன்றரை டன் ஏசி எடுத்துக்கிறேன். என் மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு, சாரி. இப்போ நம்ம ஏசி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாம்சங் 1.5 டன் 5-star இன்வெர்ட்டர் ஏசி ஒயிட் கலருங்க. இது எப்படி பஜாஜ் ஃபைனான்ஸ் நம்ம வாங்குறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு திட்டக்கிட்ட விலை பார்த்தீங்கன்னா 40,990 ஃப்ளிப்கார்ட்டில். அதுக்கு 37% நமக்கு ஆஃபர், 37% ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே கடையில் வாங்க போனால் திட்டக்கிட்ட 65,990 வாங்க. நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஏசி வாங்கிறதுக்கு முன்னாடி கடையில் செக் பண்ணிங்க, கண்டிப்பாகவே உங்களுக்கு கடைக்கும் ஆன்லைனுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும். இதை எப்படி நம்ம இஎம்ஐயில் வாங்குறது பார்ப்போம். வாங்க இதை பார்த்தீங்கன்னா நோ, இதிலே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள், நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்னு வந்திருக்கா. நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வியூ பிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இதில் வருது பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் வருது பார்த்தீங்களா, நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 4555 ரூபாங்க. அதாவது 4555 ருபீஸ் மந்த்லி ஆரம்பிக்குது. அது உதாரணத்துக்கு நீங்கள் 3 மாதம் போட்டிங்கன்னா அந்த ஏசி 40,990 வாங்கினீங்கன்னா 3 மாதத்துக்கு 13,664 கட்டணுங்க. உங்களுக்கு வட்டியே கிடையாது, வாங்கின பணத்தை நீங்கள் டக்கு டக்குன்னு கட்ட போகிறீங்க. 6 மாதம் போட்டிங்கன்னா 6,832 கட்ட போகிறீங்க. 6 மாதத்தை டக்கு டக்குன்னு அடைஞ்சிரும். அதாவது 9 மாதம் 13,000 அதிகமாக இருக்குது, 6,700 திட்டம் வருது அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க 4,555 கட்டலாம். 9 மாதத்தில் வட்டி இல்லாமல் நீங்கள் அடிச்சிடலாம். மற்ற பேங்க்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் நமக்கு நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ கொடுக்குறாங்க. இதை எப்படி நம்ம வந்து வாங்கிறது, கார்டு நம்பர் எங்கே அப்ளை பண்ணுறது பார்ப்போம். வாங்க
பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிடுங்க. பை நவ் கொடுத்தோன்னே எக்ஸ்டெண்ட் வாரண்டி ஃபார் 2 இயர்ஸ் கேட்குது ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்டுங்கன்னு அவங்களே கொடுக்குறாங்க. அது வேணும்னா நீங்கள் ஆட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2,199 ரூபா, அதாவது 2,200 ரூபான்னு வச்சுங்க. வேணான்னா கிஃப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டி நீங்கள் ப்ரீ செக் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டிங்களான்னு பார்த்துட்டு டெமோ அண்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்களா. ஆனால் அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 1,416 ரூபா நம்ம கட்டணுங்க கண்டிப்பாக. ஒரு ஆட்டி இதை படிச்சுட்டு நீங்கள் ஓடிபி வந்து ஷேர் பண்ணுறது எல்லாத்தையும் படிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து அக்செப்டட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நேராக வந்து பேமெண்ட் பேஜுக்கு தான் போகும். பார்த்தீங்களா முன்னாடி போட்ட மொபைல் வீடியோக்கெலாம் இதுமாரி வந்து காட்டியிருக்கோம். முன்னாடிலாம் பழைய வீடியோவில் காட்டியிருக்கோம். இப்போ சில காலமாகவே நமக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து காட்டல நமக்கு மொபைல் ஃபோன்லலாம். அது ஏன் தெரியல, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் தான் காமிக்குது. இப்போ உள்ள நீங்கள் ஏற்கனவே பஜாஜ் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இதுமாரி உங்களுக்கு ஆடாக இருக்கும். இல்லைனா ஈஸி இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பேமெண்ட் பேஜிலே. நீங்கள் வந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இஎம்ஐ கார்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கும். நம்ம சேனல்லே ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து எஸ்பிஐ கார்டு எப்படி வாங்குறதுன்னு போடுவோம். ஐசிஐசி கார்டு எப்படி வாங்க போடுவோம். அடுத்தடுத்த வீடியோ நம்ம நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில், நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா 3 மாதம், 6 மாதம், 9 மாதம் அங்கே வியூ பிளான்ஸ் பார்த்தோம்ல, அதில் எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். இதுதான். இதுக்கப்புறம் ஒரு ஓடிபி மட்டும் உங்கள் ரீசேஷன் மொபைல் நம்பருக்கு வரும். அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸில் இருந்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த நம்பருக்கு ஒரு ஒன் டைம் ஓடிபி, அதாவது ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. அதாவது நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும், ப்ளேஸ் ஆகிடும். உங்கள் டெலிவரி டேட் வந்துடும் உங்கள் மொபைலுக்கு உடனே வந்துடும். இன்ஸ்டாலேஷனுக்கு பின்னாடி ஆள் வந்துடுவாங்க, வித்தின் ஒன் டேலே வந்துடுவாங்க, நோ ப்ராப்ளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது வீடியோ முடிஞ்சது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கிவ்அவேயில் கண்டக்ட்